வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாலினி உருத்ரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். சுதந்திரத்திற்கு பின்னரான வரலாற்றைப் போலல்லாமல் நாட்டின் தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஹமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுப்பதற்கு இலங்கை அவதானமாக செயற்பட வேண்டும். பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஹமால் குணரட்ன இதனை தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நடத்தப்படும் ஆராய்ச்சி கருத்தரங்கில் அங்குரோப்பண நிகழ்வில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் பிரஜைகள், பொருளாதாரம் மற்றும் பிற நிறுவனங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் திறனை தேசிய பாதுகாப்பு என வரையறுக்கப்படுகிறது. நிகழ்காலத்தில் இராணுவம் இல்லாத தன்மையின் பின்னணிகள், பாதுகாப்பின் நோக்கம், பரந்தளவில் பொருளாதார பாதுகாப்பு, அரசியல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, மனித பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்குவதை சுற்றியே உள்ளது. அரசியல், பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலம் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கங்கள் பயன்படுத்தும் பல்வேறு தந்திரோபாய முறைகளை பின்பற்றுகின்றன. தேசிய பாதுகாப்பானது சர்வதேச காரணிகளின் தாக்கத்திற்கு மத்தியில் அரசின் இறையாண்மையை பாதுகாக்கும் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. ஆயுதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோதமான மீன்பிடி, புவி வெப்பமடைதல், அதன் விளைவாக கடல் மட்ட உயர்வு மற்றும் வானிலை மாற்றங்கள் அதிகரித்து கடல் மாசுபாடு, கடல் சுற்றுச்சூழல் தாக்கம், குறையும் மீன்வளம், கடல் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை அதிகரிப்பு, இயற்கை அனர்த்தங்களால் இந்த பெருங்கடலின் சமுத்திரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் ஆகியன இந்த சமுத்திரத்தில் இலங்கையின் பாதுகாப்பில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஹமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். ரசந்த சீனாரட்னவின் வங்கிக் கணக்கில் 50 லட்சம் ரூபாவை வைப்பிலிட்ட நபரை கொழும்பு குற்றப்பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். காளிமுகத்திரள் போராட்டத்தின் ஆரம்பம் முதல் முன்னணி செயற்பாட்டாளராக செயற்பட்ட ரெட்டா என அழைக்கப்படும் ரசந்த சீனாரட்னவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் 50 லட்சம் ரூபாவை வைப்பிலிட்ட நபரை கொழும்பு குற்றப்பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர் நேற்றைய தினம் அங்கு வருகை தந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யாயல பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கிக் கிளையொன்றில் உள்ள ரசந்த சீனாரட்னவின் பிரத்யேக சேமிப்பு கணக்கில் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. பணவைப்பு செய்யப்பட்ட அதே நாளில் ரசந்த சீனாரட்னவும் சம்பவம் குறித்து தனியார் வங்கியில் முறைப்பாடு செய்திருந்தார். பின்னர் அவர் தனது தனிப்பட்ட ஃபேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் தான் இவ்வாறான பொறியில் சிக்குவதில்லை எனவும் வர்த்தகம் மற்றும் கணக்கில் தொடர்பில் தனக்கு கல்வி தேர்ச்சி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் போராட்டத்திற்காக தனது தனிப்பட்ட பணத்தை செலவு செய்து வரும் தம்மை இவ்வாறான பொறிகளினூடாக சிக்க வைக்க முடியாது என ரசந்த சீனாரட்ன குறிப்பிட்டுள்ளார். லேப்ஸ் எரிவாயு கொள்கலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. லேப்ஸ் எரிவாயு அடங்கிய 12.5 கிலோகிராம் கொள்கலின் விலை 1050 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இவ்விலை நடைமுறைக்கு வருவதாக லேப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து புதிய லேப்ஸ் கொள்வனவின் விலை 5800 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் கொள்கலின் 2320 ரூபாவாகவும் 2 கிலோகிராம் கொள்கலின் 928 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. சர்ச்சைக்குரிய பிரித்தானிய பெண்ணான ஹெய்லி ஃப்ரேசரை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பிரித்தானிய பெண்ணான ஹெய்லி ஃப்ரேசரை மனு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தம்மை இலங்கையிலிருந்து நாடு கடத்துவதற்கு குடிவரவு குடியகல்வு திணைக்களம் எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி ஹெய்லி ஃப்ரேசர் செய்த விண்ணப்பத்தை
மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த செவ்வாய்க்கிழமை நிராகரித்திருந்தது. நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதியரசர் குடியகழ்வு மற்றும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு காரணம் கூறாமல் விசாவை நிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ உரிமையுள்ளதாகவும் உயர்நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்புகளாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக உள்ளடக்கப்பட்டதை வெளியிட்ட குறித்த ஸ்கொட்லாந்து சுற்றுலா பயணி ஹேலி ஃப்ரேசருக்கு வழங்கப்பட்ட விசாவை நிறுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் முடிவு செய்தது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கையை விட்டு வெளியேறுமாறு திணைக்களம் அவருக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ராமநாதன் நுண்கலைக் கழகம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் கீழ் இயங்கி வந்த ராமநாதன் நுண்கலைக் கழகம் சேர்பொன்னம்பலம் ராமநாதன் அறங்காற்று மற்றும் கட்புலக்கலைகள் பீடமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவினால் கடந்த 16ஆம் தேதி கையொப்பமிடப்பட்ட அதிசிறப்பு வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. ராமநாதன் நுண்கலைக் கழகமானது 1960ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முன்னாள் தமிழ் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் சுனா நடேசபிள்ளையினால் சேர்பொன்னம்பலம் ராமநாதன் ஞாபகார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்டது. ராமநாதன் நுண்கலைக் கழகம் ராமநாதன் கல்லூரியுடன் இணைந்ததாக சுன்னாகத்திற்கு சமீபமாக மருதனார் வடத்தில் அமைக்கப்பட்டது. தமிழ் தொல் சீர் இசை பரதநாட்டியம் என்பவற்றை மேம்பாடடைய செய்தால் தமிழ் பண்பாட்டு பெற்றிகள் தனித்துவம் அடைக்காலம் என்பவற்றை மேம்படுத்த பரவச் செய்தல் என்பவற்றினூடாக சுற்று காணும் ஓர் அரணாக அமைத்திருக்க வேண்டும் என்பதை ராமநாதன் நுண்கலைக் கழகம் அமைக்கப்பட்டதன் நோக்கமாக இருந்தது. 1974ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இலங்கை பல்கலைக்கழகத்தின் 6வது வளாகமாக யாழ்ப்பாண வளாகம் உருவாக்கப்பட தொடங்கிய நிகழ்வின் போது ராமநாதன் நுண்கலைக் கழகமும் பல்கலைக்கழக முறைமைக்குள் உள்ளீர்ப்பு செய்யப்படுதல் வேண்டும் என்பதை இலங்கை பிரதமர் சிறிமாவும் பண்டாரநாயக்கவும் அப்போதைய கல்வி அமைச்சரும் இலங்கை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமாகிய கலாநிதி அல்காஜ் பதியுதீன் முகமட்டும் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டனர். வட பிராந்தியத்தின் கலை பண்பாடுகளை பாதுகாப்பதற்கும் முன்னேற்றுவதற்கும் தமிழ் மொழியை மேம்பாடடைய செய்வதற்கும் இந்த துறைகளின் ஆழமான ஆய்வை உறுதிப்படுத்துவதற்குமாக இது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகத்துடன் ராமநாதன் நுண்கலைக் கழகம் இணைக்கப்பட்டது. எனினும் அன்று முதல் இன்று வரை அது கழகமாகவே இயங்கி வந்தது. ராமநாதன் நுண்கலைக் கழகத்தின் செயற்பாடுகளை மேலோங்கு செய்வதற்காகவும் சேவைகளை விரிவுபடுத்துவதற்காகவும் அதனை ஒரு உயர்நிலை நிறுவனமாக அல்லது பீடமாக தர உயர்த்த வேண்டிய தேவைகளை உணர்ந்ததன் பின்னரையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் சேர்ந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்கு பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 27(1)(a)(1) கீழ் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் விதந்துரைக்கு அமைவாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தம் கடந்த 16ஆம் தேதி ஒப்புமிட்டதன்படி வெளியிடப்பட்ட அதிவசீத வர்த்தமானி மூலம் சேர்பொன்னம்பலம் ராமநாதன் அறங்காற்று மற்றும் கட்புலக்கலைகள் பீடம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலின்படி இசைத்துறை, வாத்தியத்துறை, நடனத்துறை, ஓவியத்துறை, சிற்பக்கலைத்துறை, நாடக அரங்கியல் துறை ஆகிய 6 துறைகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இசை அதாவது வாய்ப்பாட்டு, வயலின், வேணி, பன்னிசை, மிருதங்கம் மற்றும் நடனம், சித்திரமும் வடிவமைப்பும், நாடகமும் அரங்கியலும் எனும் நுண்கலைகளுக்கான இளம் கலைமான சிறப்பு பட்டங்களை இந்த பட்டப்படிப்புகள் பாரம்பரியங்களின் முன்னோடியாகவும் ராமநாதன் நுண்கலைக் கழகத்தினூடாக வழங்கி வந்தது. ஒவ்வொரு பாடநெறியாலும் வழங்கப்படுகின்ற இளம் நுண்கலை மானி பட்டங்கள் தொழில் தகுமையுடையவர்களாலும் இதனால் மிகச்சிறந்த முறையில் போதுமான வளங்களுடனும் போட்டித்தன்மையுடனும் தொழிற்தகமை பெறத்தக்க வகையிலும் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுதல் வேண்டும் என்ற நோக்கோடு தற்போது சேர்பொன்னம்பலம் ராமநாதன் அறங்காற்று மற்றும் கட்புலக்கலைகள் பீடம் உருவாக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட நிர்வாக அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட நிர்வாக அதிகாரிகள் சிலருக்கு ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் இடமாற்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் கீழுள்ள திணைக்களங்கள் அமைச்சர்களில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு இடமாற்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய தற்போதைய வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மாணா பேட்ரிக் நிரஞ்சன், கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளராகவும் உள்ளூராட்சி அமைச்சின் பதில் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளராக பதவி வகித்த எஸ் நந்தகோபாலன், கல்வி திணைக்களத்தின் மேலதிக மாகாண பணிப்பாளராகவும் கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளராக பதவி வகித்த திருமதி தேவனத்தினே பாபு கூட்டுறவு ஆணையாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஆணையாளராக பிரவணவநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு இடமாற்றப்பட்ட நான்கு அதிகாரிகளின் இடமாற்றமும் எதிர்வரும் 24 முதல் அமலாகும் வகையில் செயல்படுத்தப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தொண்டைமேனாரும் செல்வச்சன்னதி ஆலய வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 27 ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்பு பெற்று தொண்டமேனாரும் செல்வச்சன்னதி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 27 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. செப்டம்பர் 5 காலை 9 பூங்காவிடமும், செப்டம்பர் 6 கைலாச வாகனமும், செப்டம்பர் 8 சப்பைரபுத திருவிழாவும், செப்டம்பர் 9 காலை 9 தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. செப்டம்பர் 10 காலை தீர்த்த திருவிழாவும், அன்று மாலை 6 மௌன திருவிழாவும், செப்டம்பர் 11 பூக்கார் பூஜையும் நடைபெறவுள்ளது. செல்வச்சன்னதி ஆலய மகோத்சவ ஏற்பாட்டு கூட்டம் பருத்தித்துறை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வார்பிள்ளை சிறை தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டன. அதன் அடிப்படையில் மகோத்சவ காலத்தில் ஆலய சூழலில் ஒருவழிப்பாதை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுடன் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பதற்காக ஆலய பிரதான ஆற்றங்கரை பக்கத்தில் பாதையின் ஊடாக முச்சக்கர வண்டிகள் மற்றும் தரைப்படத்திற்காக செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் நீர்ப்பாசத்தின் திணைக்கள பாலத்தின் ஊடாக நடைபாதை போக்குவரத்து இறுதி 5 இடம்பெறவுள்ளது. ஆலய பூஜைகளின் போது ஆலய சுற்றாடலில் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்ற தவறும் பட்சத்தில் அல்லது மீறுபவர்கள் மீது சுகாதார நடைமுறைகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. போக்குவரத்து பாதைகள் பிரயாணிகள் மாற்றுவழி தடைப்படுத்தப்பட்டுள்ள போதும் பாதையும் பாவிப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆலய தேரோடும் வீதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு மற்றும் தற்காலிக கடைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் வேறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் காணிகள் கடைகள் ஆலய வீதிகளின் பக்கம் தொடர்பான விடயங்களிற்கேற்ப அனுமதிக்கப்படும் என்பதுடன் புதிய கடைகள் மற்றும் வீதியோர கடைகள் வீதியில் அமைக்கப்படுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலய மகோத்சவ காலத்தில் உணவு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டியிருப்பின் அவ் உரிமையாளர்கள் நாட்டின் எப்பாக்கத்திலாவது உணவு நிலையம் நடாத்திய அனுபவம் இருத்தல் வேண்டும். உணவு நிலையங்களின் உள்வினை கையாள்பவர்கள் மற்றும் அன்னதான மடங்களில் பணிபுரிபவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும். உணவு நிலையங்களுக்கான குடிநீர் பொது சுகாதார பரிசோதகரினால் அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து பெறப்பட வேண்டும். கடை உரிமையாளர்கள் ஒவ்வொரு நாளும் முறையாக கழிவகற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருட்களின் விலை நிர்ணயம் வேறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அடியவர்கள் அசாத சீரலர்களாக ஆலயத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்கள் சுகாதார நடைமுறையை பின்பற்றுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காமல் வேறுபற்றமை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பருத்தித்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வார்பிள்ளை சிறை கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 17 சிறுமிகள் இருவரை கடத்துச் சென்ற குற்றச்சாட்டில் ஐவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. 17 சிறுமிகள் இருவரை கடத்துச் சென்றவை மற்றும் தகாத உறவு கொண்டவை என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் பேருந்து சாரதிகள் இருவர், நடத்துனர்கள் இருவர் உட்பட ஐவரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி தகாத முறையில் நடந்த சிறுமிகள் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் கட்டளையிட்டது. இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் சிறுமிகள் இருவரும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஐவரும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நேற்று முற்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டன. 2 முன்னர் புதுக்குடியிருப்பை சேர்ந்த 17 சிறுமிகள் இருவர் வீட்டிலிருந்து வெளியேறி வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்துள்ளனர்.
அவர்கள் தொடர்பில் அறிந்து ஆனவர்கள் சிறுமிகள் இருவரையும் அழைத்துச் சென்று சாவகச்சேரியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். எனினும் நேற்று முன்தினம் அந்த விடுதியிலிருந்து வெளியேறிய மூவரும் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். அன்றைய தினம் இரவு பேருந்து சாரதிகள் இருவர், நடத்துனர்கள் இருவரென மேலும் நால்வர் இணைந்து வாகனம் ஒன்றில் எழுதுமட்டுவாழ் பற்றி காட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளனர். இதன்போது சிறுமி ஒருவர் சாதுரியமாக பேசி வாகனத்திலிருந்து இறங்கி எழுதுமட்டுவாழின் மக்கள் வாழும் பகுதிக்கு வந்துள்ளார். வீதியில் சென்றவர்களிடம் நடந்தவற்றை தப்பி வந்த சிறுமி தெரிவித்த நிலையில் போலீஸ் அவசர பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது. மற்ற சிறுமியுடன் சென்று ஐவரும் மறுநாள் யாழ்ப்பாணம் நகருக்கு அழைத்து வந்து சிறுமியை இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. சிறுமிகளிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களை கடத்திச் சென்றமை மற்றும் தகாத உறவு கொண்டமை என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் ஐவர் கைது செய்யப்பட்டனர். வீட்டை விட்டு வெளியேறி வந்து துர்நடத்தையில் ஈடுபட்டமையினால் சிறுமிகளுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளது என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இலங்கைக்கு உதவிய ஒரே அண்டை நாடு இந்தியா மட்டுமே என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த பல நாடுகள் தீவிரமாக முயன்று வருவதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அம்பாத்துறை துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி வழங்கப்பட்ட சீனாவின் பிளாஸ்டிக் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பல் ஜுவான்வாங் ஐந்து தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்ட வேளை இவ்வாறு பதில் வழங்கினார். இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மற்றொரு முக்கிய புள்ளியாக மாறுகிறது. இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க வேண்டும். எனினும் பிராந்தியத்தில் ஏகபோக உரிமை கோர முடியாது. இந்தியாவின் அண்டை நாடுகள் கலாச்சார ரீதியாக வசதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடைப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் சர்வதேச நாணய நிதியத்தை சமாளிப்பதற்கு இலங்கைக்கு உதவிய ஒரே அண்டை நாடு இந்தியா மட்டுமே என குறிப்பிட்டார். Did not build enough. So, you ask, how do you import less? To me, it's not only from China. தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு தீர்வை இலங்கை அரசாங்கம் எட்டுகின்ற போது நாட்டை முன்னேற்ற முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமை போர்க்கால பொருளாதார நிலைமையை விட மிகவும் மோசமடைந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கோக்குவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடன் பொறிக்குள்ள விழுந்திருக்கக்கூடிய இலங்கை தன்னுடைய அந்த கடன்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு வழி இருக்கு. தமிழ் மக்களோடு தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு தீர்வை எட்டி இன்றைக்கு இலங்கை அரசுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கும் விட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய வருமானம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்களுடைய உதவிகளை முதலீடுகளை பெற்றுக்கொண்டால் எந்த விதமான கடனும் இல்லாமல் வந்து கடன் பொறிக்குள்ளே இருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவும் இனவாத போக்கைத்தான் கடைபிடிக்கோணுமென்ற ஒரு சித்தாந்தத்தில் இன்றைக்கும் ஊறி போயிருக்கிறபடியால் தான் அவர்கள் இன்றைக்கு வந்து மாறி இன்றைக்கு மேற்கு இந்திய கால்களில் போய் விழுந்து மேற்கு இந்திய கால்களில் விழுந்தால் இலங்கை பொருளாதார ரீதியாக வந்து கடன் எடுப்பதற்கு வழங்கப்பட்ட கட்டுப்பாடுகளை வந்து நிவர்த்தி செய்து இன்னும் கடன் எடுத்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து முன்னேறின ஒரு நிலைக்கு கொண்டு போகலாமென்று கனவு காணுகின்ற ஒரு நிலையில தான் இலங்கை இருக்கு. இன்றைக்கு மேற்கு இந்திய கடும் அழுத்தங்களை போடுகின்ற பொழுது வந்து அவர்களுடைய காலில் போய் விடுகின்ற இடத்திலே சீனா பார்த்து கொண்டிருக்க போகிறது இல்லை என்ற ஒரு நிலையில வந்து சீனா திட்டமிட்டு தன்னுடைய நிலங்களும் இங்கே பாதுகாத்து கொள்வதற்கு தான் விட்டு கொடுக்க போவதில்லை என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்த கப்பலை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு இடையில அடிபடுகின்ற ஒரு நிலைமையை தொடர்ந்தால் வெளிசக்திகள் வந்து தங்களுடைய தேவைகளை அடைவதற்கு வந்து எங்களுடைய பிரிவுகளை வந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை மட்டும்தான் தொடர்ந்தும் அது தக்க வைக்கும் என்றதையும் இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த வல்லரசுடைய நலன்கள் என்ற விடயத்தில் இருந்து சிங்கள தேசம்
தப்பலாம், இல்லாட்டி அவர்களை ஏமாற்றலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து தாங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் படிப்பிக்கலாம் என்று நினைப்பது வந்து ஒரு முட்டாள்தனம். வல்லரசுடைய நிலங்களோடு நாங்கள் விளையாடுகின்ற வகையில் வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து செயல்படுறதாக கிடையாது. ஆகவே சிங்கள தேசம் இதை உணர்ந்து இன்றைக்கு வந்து இந்த பூகோள போட்டியை தங்களுடைய நன்மைக்காகவும், ஏன் இந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நன்மைக்காகவும் வந்து இந்த பூகோள போட்டியை சரியான கோணத்தில் கையாளுவதாக இருந்தால், இந்த தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுடைய அனைத்து மக்களுடைய வந்து உரிமைகளும் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரித்தால முடியாத ஒரு நிலைமை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் இந்த பூகோள போட்டியை சாதகமான ஒரு நிலைக்கு கையாளுறதுக்கு வந்து இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடு முன்னேறலாம். எண்ணிக்கையிலே சிறிய தேசங்களாகவோ இல்லாட்டி சிறுபான்மையாகவோ இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்கி இந்த வல்லரசுகளுடைய தேவைகளை பயன்படுத்தி உரிமைகளை பறிப்பதற்கு வந்து எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர்களை திரும்ப கடிக்கிறதுக்கு வந்து கட்டாயம் வரும். தங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு வந்து கடந்த காலங்களில் வந்து ஆதரித்த ஒரு சில அமைப்புகளுடைய தடைகளை வந்து அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். அதனூடாக வந்து அந்த தரப்புகள் தேசியத்துக்கு மாறான தரப்புகளாக அடையாளப்படுத்தி அவர்களுடைய தடையை நீக்கியிருக்கிறார்கள். அதனூடாக வந்து அவர்களுடைய பங்களிப்பு இல்லாட்டி அவர்களுடைய செல்வாக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிதி வளங்களை வந்து இங்கே முதலீடு செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் அந்த தடையை நீக்கியிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பிரித்தாள்றதுக்கு வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து விடக்கூடாது. தடை நீக்கப்பட்ட அமைப்புகள் ஏனைய அனைத்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய தடைகளையும் தனிநபர்களுடைய தடைகளையும் நீக்காமல் எந்த விதத்திலையும் வந்து ஸ்ரீலங்கா அரசோடு வந்து எந்த விதமான ஒரு உரையாடலுக்கும் வந்து போகக்கூடாதுன்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் சம்பந்தப்பட்ட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஆக குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சமஸ்த தீர்வுக்கு வந்து ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வந்து அந்த முதலீடுகள் இங்கு அனுப்பக்கூடாதென்ற நாங்கள் தெளிவாக வலியுறுத்த விரும்புகின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.